வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏன்னா தமிழ் புத்தாண்டும் என்னுடைய பிறந்த நாளும் ஒரே நாளில் வருது. தமிழோடு நான் பிறந்திருக்கேங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. இந்த நாளில் என்னுடைய யூடியூப் சேனலில் முதல் முறையாக நான் துவக்கிறேன். இதில் பர்சனலாக என்னை பற்றிய என்னுடைய படங்களை பற்றிய தகவல்கள்லாம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். என்னுடைய அடுத்த படங்களை பற்றி எல்லா விஷயமே இதில் சொல்ல போகிறேன். நான் இப்போ எடுத்து முடித்த சுமோ திரைப்படம், டாக்டர் திரு ஐசரி கணேஷ் சார் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மிர்ச்சி சிவா, பிரியானந்த், யோகி பாபு, வி டி விக்னேஷ், அப்புறம் இந்த படத்தை ஜப்பானை சேர்ந்த டெஸ்ரோவன் நடிச்சிருக்காங்க. சுமோ ரெஸ்லர், அவர் இந்த படத்தை நடிக்க வச்சுருக்கோம். பாதி படம் ஜப்பான், பாதி படம் இந்தியா. ஸோ இந்த படத்தோட படைப்பிடிப்பு முடிஞ்சு டோட்டலாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிச்சாச்சு. நாங்கள் இந்த படத்தோட வெளியீடு எங்கள் தயாரிப்பாளர் சீக்கிரமே இந்த படத்தை பற்றிய வெளியீடு பற்றிய தேதிகளை அறிவிப்பாங்க. கூடிய விரைவில் படம் வரப்போகுது. கோவிட்னால கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கான ஒரு அற்புதமான ஒரு படம் காத்திருக்கு நான் நம்புகிறேன். நான் வந்து ஏற்கனவே நான் ஆனந்தவிடன் பத்திரிகையில் சப் எடிட்டராக பல ஆண்டுகள் பணியாற்றியிருக்கேன். அதன் பிறகு திரைத்துறையில் இந்தியன் திரைப்படத்தில் உதவி இயக்குநராக ஆரம்பித்து என்னுடைய குருநாதர் சங்கர் சார்கிட்ட நிறைய படங்கள் பணியாற்றிருக்கேன். ஸோ என்னுடைய அனுபவங்கள், நான் பணியாற்றின டெக்னீசியன்ஸ் பார்த்திங்கன்னா கேவி ஆனந்த் சார், கேமராமேன் மறைந்த ஜீவா சார், அசோக்குமார் சார், இவங்களாம் நான் பணியாற்றியிருக்கேன். இதில் உதவி இயக்குநராக நான் பணியாற்றும் போது நிறைய அனுபவங்கள் அவங்க மூலமாக எனக்கு தெரிஞ்சது. அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இதுவரைக்கும் மூணு படங்கள் இயக்கியிருக்கேன். February 14, அதில் வந்து ரத்னவேல் சார் தான் கேமராமேன். அதே மாதிரி இப்போ சுமோ படத்தில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் வந்து இதுக்கு வந்து ராஜீவ் மேனன் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே எனக்கு பயங்கரமான ஹெல்ப்பாக இருந்தது. என்னுடைய நிறைய விஷயங்கள் அப் அண்ட் டவுன் நிறைய பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய என்னோட அனுபவங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது வரக்கூடிய தலைமுறையினருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக என்னுடைய விஷயங்கள், என்னுடைய புது படங்களை பற்றிய பதிவுகள் எல்லாமே இதில் சொல்கிறேன். நான் ரசிச்சர் பல விஷயங்கள், பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த யூடியூப் சேனல் மூலமாக அஃபீஷியலாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் பார்த்து ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.